கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்கலாம் வாங்க. கறிவேப்பிலை குழம்பு பண்ண போறேன். இன்னைக்கு பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால பெருங்காயம் சேர்க்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மூணு பருப்பு சேர்த்துருக்கேன். இது பருப்புலாம் கடிச்சு சாப்பிட முடியாதவங்களுக்கு இந்த கறிவேப்பிலை குழம்பு ஒரு வரப்பிரசாதம். அயன் இருக்கு, புரதம் இருக்கு, கார்லிக் சேர்க்கறதால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சரியாகும் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு ஹெல்தி குழம்பு இது. புளி, உப்பு, வெல்லம் குக்கரில் வச்சு எடுத்துட்டேன். அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான அளவு புளி, உப்பு, காரெல்லாம் சேர்த்துக்கலாம். பட் இந்த குழம்புக்கு கொஞ்சம் புளி ஜாஸ்தி இருந்தால் அந்த புளிப்புத்தன்மை நாக்கில் பட்ட உடனே பசியை தூண்டும், அந்த மாதிரி இருக்கிறதால நல்லது இது. கொஞ்சம் புளி தூக்கலா இருந்தால் நல்லா இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க வச்சிருக்கேன். கொதிக்கச்சேவே நல்ல மணமா இருக்கு. சூடான சாதத்துல நெய் போட்டு சுட்டு அப்பளம் போட்டு சாப்பிடுச்சே அந்த விருந்துக்கெல்லாம் போயிட்டு வந்து பசியில வாயிலா ஒரு மாதிரி இருக்குன்னு நம்ம நினைச்சா அந்த சமயத்துக்கு கை கொடுக்கிற ஒரு குழம்பு இது. உணவே மருந்து, அதுக்கு ஒரு உதாரணம் இந்த கருவேப்பிலையும் பூண்டும் சேர்ந்த குழம்பு. கொதிக்கச்சேவே எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. கறிவேப்பிலை அரைக்கிச்சே சேர்த்திருக்கேன், தாளிக்கிச்சே சேர்த்திருக்கேன். இப்போ ஒரு கொத்து இப்படி வச்சுட்டு சர்விங் போறதுக்கு முன்ன மூடி வச்சிடணும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் வாசனை. சுட்ட அப்பளத்து கூட இந்த குழம்பு நல்லா இருக்கும். பீன்ஸ் பொரியல் வித் தேங்காய் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும்.